All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னிக்கான TTD ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் ஏம் லேட்டஸ்டா ஒரு TTD ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து 4 மணிக்கு சேவா டிக்கெட் வந்து ஒன்னு ஓபன் ஆகுது. இந்த சேவா டிக்கெட் எதுக்காக ஓபன் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். TTD ஓட திருப்பதி balaji.ap.gov.in அப்படிங்கற வெப்சைட்ல லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனுக்கு கீழ திருமலையில 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்சவம் பிளாட் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. ஸோ இதுக்கான சேவா டிக்கெட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஓபன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா இந்த சேவாலாம் தானே புக் பண்ணியிருக்கோம். இதென்னா புதுசாக வந்து தெப்போற்சவத்துக்குன்னு தனியாக சேவா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இந்த 5 நாளுக்கான சேவா இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் சேவாவில் ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆளில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃப்ளாட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தெப்போற்சவத்துக்கான சேவா அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 4 சேவா தான் வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து அடிஷனலாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 7 மணிலேருந்து 7.5 மணி வரைக்கும் இந்த சேவா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் மூலவர தரிசனம் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். எல்லா சேவாவுமே நமக்கு சேவா பிளஸ் வந்து தர்ஷனும் சேர்ந்து தான் வரும். இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியல. ஸோ ஈவினிங் வந்து ஓப்பன் ஆனால் தான் அதோட ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஈவினிங் வந்து 4 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும். யாருக்காவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ரீசெண்டாக TTD வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கவுண்டிங் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. மேபி நிறைய பேர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் தேவைப்படுது, நான் இந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி ப்ரூஃபில் தான் நம்ம புக் பண்ணோம். அதாவது லாகின் ஐடியை தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2 பேத்துக்கு, மினிமம் 1 நபருக்கா 2 பேத்துக்கான்னு தெரியல. கண்டிப்பாக ஓப்பனிங் அப்டேட் வந்ததும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நேற்று காலையில் வந்து திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேத்துக்கு ரூம் கிடைக்கலன்றத ஒரு விஷயமா சொல்லியிருந்தீங்க. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு கூட காலையில 15ஆம் தேதிக்கான ரூம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. புக் பண்ணியிருக்கவங்க ஒரு சிலர் கேன்சல் பண்ணுவாங்க. காலையில டைம்லையும் ஈவினிங் டைம்லையும் கேன்சல்ஸ் அப்டேட் வந்து வரும். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெப்சைட்டாக இருந்தால் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அக்கமடேஷன் ஆப்ஷனில் போயிட்டு அவைலபிள் இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா டைரெக்டாக திருமலையில் 4 இடத்துல நீங்கள் ரூம் புக் பண்ணலாம். காலையில் ஒரு 5, 6, 7 மணிக்குள்ளே போகிறீங்கன்னா ராமகிஜா பஸ் ஸ்டாண்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 7 மணிக்கெல்லாம் ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாரு. நார்மலாக தான் க்ரௌட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour, 1 hour கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும். காலையில் 6:38 அவர் ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான நோட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்து 10 மணிக்குள்ளே எஸ்எம்எஸ் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எங்கே அலாட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா வித்தின் 120 minutes, அதாவது உங்களுக்கு 2 hoursக்குள்ளே எந்த அலாட்மெண்ட்டும் அங்கே நீங்கள் போயிட்டு வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் லேட் ஆகி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அலாட்டட் ரூம்ஸ் ஷெல் பி அவைல்டு வித்தின் 120 minutes நீங்கள் அவைல் பண்ணணும். சப்போஸ் லேட் ஆகி 1 நிமிஷம் லேட் ஆகி போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நமக்கு எங்கே அலாட் ஆகுதோ அந்த ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு கொடுத்து யூபிஐ மெத்தடில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக இருக்குது. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்கும். அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. காலையில் மேபி ஈவினிங் டைம் அவைலபிள் இருந்தால் ரூம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை விட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்கேயும் நமக்கு ஆஃப்லைனில் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு இடத்துல தான் கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் எடுக்க முடியும். மலை மேலே பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு சப் ஆஃபீஸஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்குது அப்படின்னா மெயின் சிஆர் ஆஃபீஸ் போயிட்டு அவைலபிள் இருக்கதை பொறுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேபி நமக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரதுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்ச் மாதத்தில் வர்ச்சுவல் சேவாவில் லாஸ்ட் வீக்கு 2 weeks ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேவா புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் நம்ம சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பட் மூலவர் தரிசனம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மார்ச் மாதத்தில் ஒரு சேவா புக் பண்ணிவிட்டு அந்த அவைலபிள் இருக்க டேட்டில் நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு நம்ம 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2 பேத்துக்கு நம்ம ஒரு டைமில் சேர்த்து புக் பண்ணலாம். இன்னொரு டைம் நீங்கள் 2 பேத்துக்கு புக் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷனும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆஃப்லைன்ல உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல போறவங்களுக்கு நியர்பைல கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல வாங்கிக்கலாம். பஸ்ல போறவங்களுக்கு நியர்பை சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கவுண்டர்ஸ் வந்து இருக்கு, அங்கேயே உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த மூணு இடத்துலயும் நீங்க உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸோ ஒரிஜினலோ போன்ல காட்டி கூட நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இந்த டோக்கன்ல போகும்போது ரெண்டுல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம். 300 ரூபா தரிசனம் காலையில வந்து ஒரு டைம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மார்ச் மாசத்துக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ணல, அதனால நீங்க வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேல ஸ்லாட் தான் ஒதுக்கி இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம போகும்போது மேபி வந்து ஒரு 1.5 ல இருந்து ஒரு 3 மணி நேரம் மேக்சிமம், ஒரு சிலருக்கு 4-5 மணி நேரம் கூட ஆகுது. அந்த டைம்ல இருக்கக்கூடிய ரஷ்ய பொறுத்து தான் இருக்கு. நம்ம பிஃபோர் ஸ்லாட்டே முன்னாடி போனா அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்மள அலோவ் பண்ணாங்கன்னா தர்ஷன் போகலாம். இல்ல நீங்க உங்க டைம்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த டைம்க்கு போற மாதிரி தான் இருக்கும். என்ன ரீசன்னால நீங்க முன்னாடி போகணுன்றதையும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மேபி நீங்க தரிசனம் சீக்கிரம் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே நம்ம ரிக்வஸ்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. திருமலையில பிரைவேட் ரூம்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிரைவேட் ரூம்ஸ் அப்படின்றது கிடையாது, நிறைய மடங்கள் வந்து இருக்கும். அங்க நம்ம வந்து ஃப்ரீயாவும் போய் ஸ்டே பண்ணலாம். ஒரு சில மடங்கள்ல ரூம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா தருவாங்க. ஸோ அதை பத்தின சில இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பா உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். சிஆர் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய மடங்கள்ல நம்ம ஃப்ரீயாவும் அந்த காமன் ஹால் மாதிரி இருக்கும், அங்கேயே கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்றதே நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். கீழ் திருப்பதி ட்ரை பண்ணி பாருங்க, அங்க கிடைக்கல அப்படின்னா நீங்க திருமலையில அதுக்கப்புறம் ரூம்ஸ் பார்க்கலாம். திருமலையில ரூம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்டான டைம் காலையில ஒரு 8 மணி வரைக்கும். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க, தாராளமா உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கலாம். க்ரௌடு எப்பயுமே குறைவா தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட். நீங்க ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க, அது அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் அப்படின்னு போது ரூம்ஸ் பத்தி தான் கேட்டிருந்தீங்க. அமௌண்ட் டெபிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரீஃபண்ட் வந்து வந்துடும். அதுக்கு ஒரு 5-7 டேஸ் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த அக்கௌண்ட்ல பே பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு தான் ரிவைஸ் ஆகும். நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதுமானது. 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைன்ல எங்கேயும் கிடைக்காது. 300 ரூபாய்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் 500 ரூபா தரிசன டிக்கெட். மீதி எல்லா டிக்கெட்டுமே கொடுத்துட்டாங்க. மார்ச்ல இனி தர்ஷன் போற பிளான் பண்ணீங்கன்னா டைரக்டா போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பாக்குற பிளான் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.